ரமேஷ், வணக்கம். ரமேஷ், ஃபர்ஸ்ட் பால் உங்களுக்கு தான் ரமேஷ். அதாவது நாடாளுமன்ற முடக்கம் நம்ம பார்த்துருக்கோம். எதிர்கட்சிகள் முடக்குவதுன்றது வந்து கிட்டத்தட்ட சம்பிரதாய சடங்கு. அது பாஜக எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, இப்போது காங்கிரஸ் இருக்கிற போதும் சரி, ஒரு விதிவிலக்காக இந்த முறை ஆளுங்கட்சி குறிப்பாக பாஜகவினர் வந்து தொடர்ந்து ராகுல் இஷ்யூ எழுப்பி சபையில் வந்து ஒரு பெரிய கூச்சல் குழப்பம். ஆக அதானி விவகாரத்தை பற்றிய சத்தம் அதிகமாக இருந்தால் அதை விட ராகுல் சத்தம் அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது தான் எதிர்கட்சியினர் குற்றச்சாட்டு. இதற்கு உங்கள் பதில். பல விஷயங்களை கவனிக்கணும். ராகுல் போய் பேசினார்னு வச்சுங்க, அது ஒரு நார்மல் பர்சனா பேசினா பிரச்சனை கிடையாது. சரி, ஒரு கேள்வி எழுப்பி அதை பேசியிருந்தா கூட இதான ஒண்ணுன்னு சொல்ல, எம்பியா பின்னதா அவர் போகும்போது அவர் இந்த மாதிரியாக பேசுவது அப்படிங்கறதுதான் ஒரு வருந்தத்தக்க விஷயம். உடனே காங்கிரஸ் தரப்புலன்னு சொல்லுவாங்க, ஏன் பிரதமர் பேசினாரு அப்படின்னு. பிரதமரும் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார், ஆனால் அதையுமே நான் சொல்லுவேன் அதை தவிர்த்து இருக்கணும். காரணம் என்னன்னு சொன்னாக்க, ஒரு பிரதமர்ங்கிற ஹையஸ்ட் ஸ்டேச்சர்லாம் போறாரு, அங்க போயிட்டு ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ பேசாமல் தவிர்த்து இருப்பது இன்னும் நல்லது. அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கிய விஷயம், இப்போ பாராளுமன்றத்துல இதுல வந்து இதை ஒரு பிரச்சனையாக்கி இது பண்றாங்க, அமளி எல்லாம் வந்து முடக்கம் அப்படின்னு தான் நம்ம பேசுறோம். நான் சொல்றேன், நான் பாராளுமன்ற விஷயங்களை நான் பல வருடங்கள்ல பல இடங்கள்ல நான் பாராளுமன்றத்திலேயே கூட உட்காந்து நான் வந்து பார்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே எனக்கு வந்து ஒரு தியேட்ரிக்கலா தான் இருக்கும்னு சொல்றேன். இந்த டிராமான்ற வார்த்தையை யூஸ் பண்ண விரும்பல, தியேட்ரிக்கல். காரணம் என்னன்னாக்க, அடுத்த நாள் நிகழ்வு என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். எதிர்கட்சி என்ன பண்ண போறாங்க, ஆளுங்கட்சிக்கு தெரியும், ஆளுங்கட்சி என்ன பண்ண போறாங்கன்னு எதிர்கட்சிக்கு தெரியும். எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள காரசார விவாதம், வெளியில வந்தா இப்ப நம்மளுமே தான் இங்க காரசார விவாதம் பண்ணிட்டு முடிச்ச உடனே காஃபி டீ சாப்பிடுவோம், அந்த மாதிரிதான் அங்கேயும். சோ அந்த மாதிரி காரசார விவாதம் உள்ளுக்குள்ளே காஃபி டீ வெளியே, அது அது நிகழ்வு வேறு, கொள்கை வேறு, கோட்பாடு வேறு. பட் இந்த இடத்துல நான் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல இருந்து ரமேஷ், நான் குவெஸ்டன் முடிச்சிடுறேன். ஆக இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ தொடர்ந்து யார் சத்தம் அதிகமா இருக்கு, ஏன்னா அப்கோர்ஸ் நம்பர்ஸ் ஜாஸ்தி, ஆளுகின்றவர்கள் அந்த சத்தம் அதிகமா இருக்கு. இது தொடரும் பட்சத்தில் அந்த எதிர்கட்சிகளுக்கான அந்த பிணைப்பு சங்கிலி இன்னும் டைட் ஆகாதா, தொடர்ந்து நாம ஒரு விஷயத்த பேசும்போது? இல்ல, அதை வந்து ஏற்கனவே அந்த சங்கிலிய வந்து பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு பல காலமாக முயற்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கு. ஒரு சங்கிலிய கொண்டு வந்தா இன்னொரு சங்கிலி விழுந்துடும். அதே எப்படின்னாக்க, ஒரு குரங்குக்கு நீங்க வந்து ஒரு வாழைப்பழம், ரெண்டு வாழைப்பழம், மூணு கொடுத்து கொண்டே இருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாழைப்பழத்தை கடிக்கும், அடுத்தது ரெண்டாவது, அடுத்தது மூணாவது, அப்புறம் நாலு வந்து ஹோல் பண்ணிக்கும், வாயில எடுத்தாலும் அடைச்சிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத புதுசா ஒரு வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா பழைய வாழைப்பழம் கை நழுவி போகும். அதே சினாரியோ தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் வந்து இந்த கூட்டணியை வந்து பலப்படுத்துறோங்கிற பேர்ல பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாக்குறதுக்கு அதே மாதிரிதான் இருக்கு. இதுல முக்கியமா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் சொன்னதுதான் அந்த தியேட்ரிக்கல்னு எதுக்கு சொன்னேன்னா, அப்படித்தான் ராகுல் காந்தி பேசியதற்கே இப்படி பொங்குவாங்க அப்படின்னாக்கா பாஜக. நான் ஒரே விஷயம் பாஜகவை பத்தி கேட்கிறேன். பாஜகவில் அந்த இதுல வந்து இன்னும் எத்திக்ஸ் கமிட்டியில ஃபைல் பெண்டிங் இருக்கு சார், சொல்லலாம். எலெக்ஷன்ல இது வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து சந்திரசேகர் சார் வந்து சொல்லலாம், எலெக்ஷன் டைம்ல வந்து கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டாங்க, அதெல்லாம் வந்து இல்ல பாரல இதுவா இருக்கு, அதனால வந்து இது தள்ளுபடி பண்ணாங்க. அது கோர்ட்ல தள்ளுபடி பண்ணதுக்கு காரணம் வந்து அது வந்து பாராளுமன்றத்துல பெண்டிங் இருக்கு, இந்த சமயத்துல அதுல வந்து இன்டர்வீன் பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் பண்ணாங்க. அந்த வகையில இருக்கும்போது அவரோட ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கும்போது, அதை விட்டு விட்டு சின்ன பிரச்சனையை வச்சு மட்டும் இவங்க வந்து இதை பண்றாங்க அப்படின்னாக்க, நான் வந்து பாஜக தரப்புல இருந்து இதை செய்யும் போது இதுல உள்ளுக்குள்ள ஒரு ஒரு புரிதலோட ரெண்டு தரப்பும் பண்றாங்கன்னு தான் பாக்குறேன். புரிதலோட ஒரு பண்றதுலயும் ஒரு சின்ன ஒரே ஒரு சுருக்கமா ஒரு கேள்வி கேட்டு நான் சந்திரசேகர் சார்ட்ட போறேன். ஆனா கன்வீனியன்டா அந்த அத்தானி மேட்டர் அப்படின்ற அந்த விஷயம், இதன்பர்க் ரிப்போர்ட், இதை பத்தின விவாதங்கள் தவிர்க்கப்பட்டு விட்டதா? இதுவரை ஒரு வாரத்துல நம்ம பெருசா அதை பத்தி எதுவுமே பேசல. ஒரு ஒரு செஷனுக்கும் ஒரு ஒரு பிரச்சனையை கண்டுபிடிப்பாங்க. இந்த அது போன வாட்டி நம்ம பெகாசஸ் பார்த்தோம், பெகாசஸ்க்கு அப்புறம் என்ன நடந்தது? நான் என்ன கேட்கிறேன், பெகாசஸ் குற்றம் சாட்டியவர்கள் எதிர்கட்சியினர் எந்தையும் பண்றாங்க, எந்தையும் பண்றாங்க, அந்த நானூறு அவுடிதான்ற மாதிரி எல்லாரும் போற வர எல்லாரும் சொன்னது ஏன் எந்திலையும் பெகாசஸ் இருக்குன்னு. சரி சார், பெகாசஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு உங்க போனை கொடுங்க சார், நாங்க வந்து வெரிஃபை பண்ணோம்னு கேட்டா ஒருத்தர் கூட அந்த கமிட்டிக்கு முன்னாடி போய் ஒரு போனை கொடுக்கல. கொடுத்தது ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட், அதுவும் இந்த 2G ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ண ஜேர்னலிஸ்ட், அவரை தவிர பாக்கி யாரு இன்னி வரலிக்கும் போய் அவங்க போனை ஒப்புக்கு கூட கண்ணில் காட்டல. அப்படின்னா என்னன்னா, இவர்களுக்கு மறைப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு.
இன்னொன்னு வந்து யோ நம்மள இருக்காது அப்படிங்கிற இன்னொரு பயமும் இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் வைத்துக்கொண்டு இவங்களுக்கு வழியில் மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் பயம் இல்லைங்கிற மாதிரி இவங்க தைரியமா கொடுக்க வேண்டியது. குற்றம் சுமத்துறீங்க, குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ரெடியா இருக்காங்கன்னா ஒருத்தர் கூட ஜேர்னலிஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பார்லிமெண்டேரியன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு தலைவர்கள் வரலிக்கும் யாருமே போய் கொடுக்கலங்கிற அதே மாதிரி இப்ப அதானி விஷயத்துல வழியில் பயம் இல்ல மடியில கனல்னா வழியில பயம் இல்லைன்னா நம்மளும் இந்த ஜேபிசிக்கு பாஜகவும் போயிருக்கலாமே. தாராளமா போகணும்னு நான் சொல்லுவேன் நான் திரும்ப. ஆனா நான் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன், இப்ப செபி இந்த மாதிரியான இதுல அவங்களுக்கு வந்து அந்த ப்ரூஃப் ஏதோ ஒரு அதுக்கான முகாந்திரம் இருக்கு. ஏன்னா அதுக்கான ஒரு கமிட்டியை வந்து கோர்ட்டே போட்டுருக்கு. கோர்ட் போட்டு போது அதோட அவுட்கம்மை வச்சு அப்ப ஜேபிசி கேட்டாங்கன்னா நியாயம். எதுவுமே இல்லாம கேட்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்றேன், யூபிஏ காலகட்டத்தில இருந்து பல நிறுவனங்களுக்கு இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நிலக்கரி ஊழல்னு நம்ம கேள்விப்பட்டோம், 2G ஊழலுக்கு எப்படி பண்ணாம நிலக்கரி ஊழல் அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஜேபிசியை நம்ம போட சொல்லி அந்த நிறுவனங்களையும் கூப்பிட்டு அதை முறைப்படி விசாரணை எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுவோம் நான் சொல்றேன். பாராளுமன்றத்துக்கு வெளியில் பேசிய விவகாரத்திற்கு வெளியில் மன்னிப்பு கேட்கணும், புதுசான பல விஷயங்கள் பாராளுமன்றத்திற்குள் மன்னிப்புன்ற விஷயம்லாம் போயிருக்கு. ஒண்ணு அதை நீங்கள் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம், அதுக்கு மட்டும் ஒரு சின்ன கேள்வி வச்சுருக்கேன். ஆக சமீபத்திய டிஃபென்ஸ் டீல் குற்றச்சாட்டு நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம், யார் அந்த டிஃபென்ஸ் டீல் அதை பற்றி பேசும்போதும் ஒரு தனியாக இருக்குது அப்படின்னும் பொழுது அப்போ நம்ம அந்த டிஃபென்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா அப்படின்ற கேள்வியும் இந்த இடத்துல எழுது. ஸோ இது ரெண்டுத்துக்குமான பதிலாக உங்கள் நேரம் ரமேஷ், ஓவர் டு யூ. இல்லை டிஃபென்ஸ் டீலுங்கிறது நான் என்ன கேட்குறேன், ஓ அரசு இல்லை வந்து டிஃபென்ஸ் விஷயங்களை வந்து தனியாரை வந்து ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நமக்கு வந்து கவர்மெண்ட் என்டிட்டிஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப டிஆர்டிஓல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஹெச்ஐஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இருக்கு. ஆனா உங்களுக்கு கூடுதல் கட்டமைப்பு கூடுதல் உங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அதிகப்படியாக செய்யணும்னா தனியார நுழைக்கணும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. அதுல எனக்கு மாற்றுக்கிறதுக்கு இருந்தாலும் நம்புறாங்கன்னு வச்சுக்கோமே. அதுல வந்து டாடா போன்ற நிறுவனங்கள் எல்லாம் எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும். இன்னைக்கு லித்தியம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன் எடுத்தீங்கன்னா இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன் பத்தி சொல்றாங்க. இது எல்லாம் லித்தியம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லும் போதே அதானிக்குதான் கொடுக்க போறாரு மோடின்ற ஒரு பேச்சை வந்து உடனே எடுக்கிறாங்க. எந்த ஆதாரத்தை வச்சு எடுக்கிறீங்கிறது ஒரு கேள்வி. சரிங்க, தனியாருக்கு கொடுக்குறீங்க, என்ன நடந்துட்டு இருந்தது இது வரைக்கும்னா, இப்ப தனியார மேனுபேக்சர் பண்றதுக்கு சொல்றாங்க மேக்கிங் இன் இந்தியா ஆஸ்பெக்ட்ல. ஏன்னா அதுக்கான இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கலாம், நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் அதை தயாரிக்கிறாங்கனாலும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற அளவில் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ். இதில் எங்கே இது அப்படின்னா எனக்கு வியப்பா இருக்குன்னா தனியாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு யார் சொல்கிறாங்கன்னா தனியாரை புரோக்கராக வச்சு இந்த டிஃபென்ஸுக்கான விஷயங்களை வந்து பாதுகாப்பு தளவாடங்களை வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கி எப்படி 1:10 கொடுத்து. அப்ப நான் என்ன கேக்குறேன், இதே தான் வந்து மனோகர் பரிக்கர் அவர்கள் இருந்தப்போ செஞ்சாரு. அவர் செஞ்சப்போ ராணுவ வீரர்கள் அணியக்கூடிய ஸ்பெஷல் ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவரு வந்து முன்னாடி இஸ்ரேல்ல இருந்து வாங்கி கொடுத்ததை விட இவங்க டைரக்டா ப்ரொக்யூர் பண்ணும்போது காஸ்ட் பாத்தீங்கன்னா 1/10 தான் ஆச்சு. அப்போ 9 times 10 rupees செலவு செய்தால் 9 rupees யாருடைய பாக்கெட்டுக்கு போனது? எதற்காக நடுவில் ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு தேவைப்பட்டார், அந்த ஏஜென்ட்டுக்கும் உங்களுக்குமான தொடர்பு நீங்க வந்து எப்போ அதானிய கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க. ஏன்னா ஜனநாயகத்தை கேள்வி கேட்கணும். கேட்கும் போது ரஃபேல் டீல் அதே குற்றச்சாட்டுகள். பட் இதுக்கு நடுவில் ரமேஷ், நான் அந்த தளவாடங்கள் நம்ம வேற தலைப்புக்குள்ள போறோம், அது வந்து ஒரு டிஃபென்ஸ் அந்த விஷயம். நான் கேட்கும் அந்த கேள்வி, இதுக்கு வந்து ஒரு எம்பி வந்து ராகுல் காந்தியை எம்பி பதவியிலிருந்து டிஸ்குவாலிஃபை பண்ண வேணுன்ற மாதிரியான நோட்டீஸ் கொடுப்பது, இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெச்சிங் ஃபார் எஃபெக்டோ, ரொம்ப அதிகமா முன்ன போறாங்களோ பாஜகவினர். அதான் சொன்னேன், திரும்ப நான் அந்த வேர்டை வந்து எம்பசைஸ் பண்ண ரொம்ப தியேட்ரிக்கல். காரணம் என்னன்னா நான் ஒரே வார்த்தை கேட்கறேன், ராகுல் காந்திக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவருக்குன்னு ஒரு பிரிவிலேஜஸ் இருக்கு, அவருக்கான உரிமைகள் இருக்கிறது. அப்படி அது இப்போ இவங்க எல்லாம் ஒரு சில முன்னாடி என்ன சொன்னாங்க, ராகுல் காந்தி இப்படி பேசவே இல்லை இந்த வெளிநாட்டுல பேசினதுக்கு அப்படின்னாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன், அப்படிதான் பேசலன்னா இவரை பத்தின விவகாரத்தை பாராளுமன்றத்துல கொடுங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவர் வந்து பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வர முடியும், ஸ்பீக்கர் கிட்ட கேட்க முடியும். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொன்றத்திலையும் இருக்கு. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப அருமையா சொல்லணும், நம்மளுடைய நினைக்கிறேன். அதே நேரத்துல இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னவா இருந்தாலும் வந்து எம்பி சொல்றாங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னாக்க அவை அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்கோர்ஸ் எதிர்கட்சிகள் அதுக்காக அதே மாதிரி சொல்றாங்க இல்லையா,
மைக்க ஆஃப் பண்றாங்க. மைக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்னன்னா, ஒருத்தருக்கு டைம் கொடுத்து அவங்க பேச ஆரம்பிச்சா மத்தவங்க மைக்க, அது நம்ம வந்து அது ப்ரொசீடிங்ஸ் மினிட்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போறோம். காரணம் என்னன்னு சொல்ற, காரணம் என்னன்னாக்க இந்த பேச்சை வந்து தடை பண்ணக்கூடாது. அதே மீறி வந்து கூக்குரல் இட்டு வாய்ஸ் எழுப்புவாங்கிறதெல்லாம் பார்க்கும், மைக்கை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் எதிர்கட்சி தலைவர் அப்படி ஒருவேளை பேசும்போது கடந்த காலங்களில் மைக் எதுக்கு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோ. இப்பெல்லாம் அதெல்லாம் நடக்கிறது கிடையாது, மைக்க பேசுறதுக்கு மட்டும். பிரச்சனை என்னன்னா, நம்ம மூணாவது முறையா சொல்ல வேண்டியிருக்கு, மடியில் கனவில்லை வழியில் பயம் இல்லைன்ற மாதிரி இடிய காமிச்சு பூச்சாண்டி கட்டுறாங்கன்னா உங்க பக்கத்துல பயம் எதுவுமே கனம் இல்லைன்னா ஏன் பயப்படுறீங்கிற கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ இத பத்தி சொன்னாங்க, இது பிரகாசஸ் பத்தி, இங்கெல்லா மெர்க்கல் யாரு, ஜெர்மனோடைய பிரைம் மினிஸ்டர், அவங்களே அதை வந்து யாரு உழவு பார்த்துருக்காங்கன்னா சிஐ. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க இதெல்லாம் ஆதாரத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வெளிநாட்டுல இருந்து செய்திருக்காங்களா சார் கேக்குறாருல அதை பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலையும் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள், எங்க ரஃபேல் விவகாரம் சொல்லுங்க, டூஜி விவகாரம், சுப்பிரமணிய சாமி கோர்ட்டுக்கு போனாரு, கோர்ட்டுக்கு போனாரு, கேஸ் நடந்தது எல்லாம் பாக்குறோம். நீங்க சொல்லக்கூடிய இன்னைக்கு எல்லா கேஸ்லயும் கூட ஊழல் இல்லைன்னு விடுதலை எல்லாம் இல்ல, கீழ்கோர்ட்ல பண்ணிருக்காங்க, மேல் கோர்ட்ல இன்னும் நிலுவையில் தான் இருக்கு. நான் அதையவே குற்றம் சாட்டுவேன் பாஜக தரப்புல, இது ஒரு வேகமா எடுக்கல, இது வந்து 10 வருஷமா அப்படியே தள்ளிட்டு வந்திருக்காங்க, இது ஒரு காம்ப்ரமைஸ், இது வந்து அந்த இதை வந்து அக்னாலேஜ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பாஜக செய்திருக்கிறதோங்கிற கேள்வியும் இங்க வருகிறது. அப்படிங்கும் போது இதோ இன்னும் விடுதலை, இது எப்படி இருக்குன்னாக்க, இந்த ஏழ்வர் விடுதலை எல்லாம் பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரியாக இவர்கள் பேசுவதுங்கிறது மிக மிக தவறான விஷயம். அவர்கள் வந்து தியாகிகள் விடுதலை செய்யப்படுறாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலையும் நம்ம பார்க்கக்கூடியது, 9 வருடம் முடிய போகிறது பாஜகவிற்கு, விஷயங்களில் இதுலயும் அவர்கள் இதற்கும் கையெடுக்க பிளாக் பண்ணி விஷயத்த சரியான முறையான நிலைப்பாடை எடுக்கல அப்படிங்கும் போது ஒரு பெரிய தாக்கம். இந்த இடத்துல ரமேஷ் ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு இருக்கு, பாராளுமன்றம் விவகாரம் இப்படி சொல்லும்போது திடீர்னு இப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, திடீர்னு வந்து சார் 3 வருஷமா 2000 ஓட்டுகள் அடிக்கப்படுவது இல்லைன்றதையே எப்ப சொல்றாங்கன்னா நமக்கு இப்பதான் விஷயமே தெரிய வருது. அப்ப இந்த மாதிரியான விவாதங்களோ ஒரு 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 பேசுவதனாலதான பல விஷயங்கள் தெரியும். அப்போ அந்த 2000 ரூபாய் அடிக்கப்படவில்லை என்றால் இப்படி புரிஞ்சுக்கலாமா, டிமானிட்டைசேஷனே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த 2024 அவங்க தொடர்ந்து அதை பிரச்சாரம் பண்ண மாட்டாங்களா? அப்ப எந்த இடத்துல இந்த தப்பு நடக்குது? இல்ல 2000 ஓட்டை எதுக்காக அடிக்கப்பட்டாங்கன்னா அது ஒரு இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட் தான். காரணம் 2000 நோட்டு அடிச்சது ஒரு இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு 4-5 விஷயம் இருக்கு. மொதல் விஷயம் வந்து நீங்க லெசர் டினாமினேஷன், எவ்வளவு பெரிய நோட்டுல புழக்கத்துல இருந்து ஒரு 1000 ரூபாய் நீங்க புழக்கத்துல இருந்து 1000 ரூபாய் நோட்டு எடுக்கிறீங்கன்னா 100 ரூபாய் நோட்டு தான் வச்சுக்க போறீங்கன்னா 10 நோட்டு அடிக்கணும். ஒரு நோட்டு இருக்க வேண்டிய 10 நோட்டு இப்ப நீங்க அதை சர்க்குலேஷன்ல எடுக்கிறது. இந்த மாதிரி இப்ப அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம், 99.6% 99.7% பணம் வந்து உங்களுக்கு சிஸ்டம் அப்படின்னு நான் என்ன கேக்குறேன், அப்போ ஃபேக் நோட்டு உள்ள வராம எவ்வளவு தடை போனது? ஏன்னா எந்த அளவுக்குனாக்க 15% வரைக்கும் கூட இருந்திருக்கலாம் ஃபேக் நோட்டுங்கிற அளவுக்கு சொல்றாங்க. ஏன்னா 0 எரர் கவுண்டர் ஃபீட் ரொம்ப முடிச்சுக்க. என்ன இன்னும் சொல்ல போனா, காங்கிரஸ் ஆட்சியோட கடைசி ஆட்சி காலத்துல அவங்களோட யூபிஏ பீரியட்ல நோட்டு அடிக்கிற மிஷினை பழைய மிஷின் ஸ்கிராப்னு சொல்லி விற்கிறாங்க. யாருக்கு விற்றாங்கன்னா பாகிஸ்தானுக்கு விற்கிறாங்க. அதுக்கு வேற ஒரு சர்டிபிகேஷன் வேற அந்த பினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்தாரு யார், சிதம்பரம். கேட்டாக்க பாகிஸ்தான் ஒரு நல்ல நாடு அப்படின்னு வேற ஒரு சர்டிபிகேஷன். ஆனா பாகிஸ்தான் எவ்வளவு தீவிரவாதத்துல இந்த நாட்டுல ஈடுபட்டது, எவ்வளவு கள்ள நோட்டுகளை இங்க புழக்கத்துல விட்டதுன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கை, இந்த 2000 நோட்டு இதை உடனே கொண்டு வந்தாங்க. ஏன்னா மக்களுக்கு தேவை இருந்தது, பணப்புழக்கம் அதிகமா இருந்தது. ஆனா இன்னைக்கு யூபிஏ டிஜிட்டல் கரன்சி எல்லாத்தையும் பாக்குறோம், அதனால வந்து 2000 விஷயத்தெல்லாம் புரியுது. புரியுது, சுருக்கமா சுருக்கமா இறுதியா உங்ககிட்ட ஒரே ஒரு கருத்து சுருக்கமா, இந்த பாராளுமன்ற முடக்கத்தில் முடக்கம்னு சொல்லும்போது பாராளுமன்றத்தை வந்து நாங்கள் ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு அந்த ரூலிங் எம்எல்ஏ சொல்வதற்கான விஷயமே என்னென்னா, 2024 தேர்தலில் ராகுல் சென்ட்ரிக், ராகுலை சுற்றி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே ராகுல் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு எழுப்புகிறார்கள்ன்றது சார்நாத் சொல்லி முடிச்சாரு. அது வந்து அவங்க கூட்டணி கனவு காண்றாங்க இல்லையா, அவங்களே பார்த்துப்பாங்க. இதை பிஜேபி பண்ணணும் அவசியமே கிடையாது. ஆக்சுவலி கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி சொல்றது எங்களோட ஸ்டார் கேம்பெயினர் ராகுல் காந்தி தான் சொல்லுவாங்க. ஆனா கூட்டணி கட்சிகளே வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவங்க தைரியமா சொல்ல பாருங்க, இப்ப லேட்டஸ்ட் கடந்த முறையெல்லாம் வந்து சொல்லியிருந்தவங்க ராகுல் தான் எங்களோட சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்க. இப்ப என்னன்னா சார், பிரைம் மினிஸ்டர் சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ல நாங்க இப்ப சொல்லணும்ன்ற அவசியம் இல்லைங்கிற ஒரு சமரசத்துக்கு வந்திருக்காங்க.